ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பள்ளி கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் மாதாந்திர உதவித் தொகையை 2 மடங்காக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் தங்களது பெயரை சேர்ப்பதற்கும் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் இந்த வாரம் 4 தினங்கள் மட்டுமே பங்கு வர்த்தகம் நடைபெற்றது. மேலும் சென்செக்ஸ் 1051 புள்ளிகள் வீழ்ச்சியை கண்டது. 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் முக்கியமான மேற்கண்ட இந்த ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், திரையரங்குகள், மார்க்கெட், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உரிமையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தமிழக அரசு அரசாணையும் வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களும் திரும்பப் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மை காக்கும் 48 என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். இதில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கான சிகிச்சை செலவை அரசே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற பேரூராட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு திமுகவில் தொடங்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. வருகின்ற 21ஆம் தேதி திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜனவரி 20ஆம் தேதி முதல் அனைத்து செமஸ்டர் தேர்வுகள் நேரடி தேர்வாக நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டமானது இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பொங்கலுக்கு செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்திருப்பதால் தான் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் குறித்து அறிவிப்பு இடம்பெறவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு ராணிப்பேட்டை பாலாற்றில் 1 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அதேபோன்று அமராவதி அணை நீர் திறப்பால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சன் நெட்வொர்க்கின் 2021 செப்டம்பர் காலாண்டில் ஒட்டுமொத்த அளவில் நிகர லாபமாக 395.55 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. 18 வயதிற்குட்பட்ட இளம் எழுத்தாளர்கள் 25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கேடயத்துடன் கூடிய கவிமணி விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,976 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 30 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.